டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 48. ஆண்டவர் வருங்காலத்தின் தலைவர், யாக்கோபின் வீட்டாரே இதற்கு செவி கொடுங்கள், நீங்கள் இஸ்ரேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறீர்கள், யூதாவினும் ஊற்றி நின்று தோன்றியுள்ளீர்கள், ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகின்றீர்கள், இஸ்ரேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள், ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை, திருநகரினர் என்று உங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றீர்கள், இஸ்ரேல் கடவுளை சார்ந்து நிற்கின்றீர்கள், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம், பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன், என் தாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்க செய்தேன், திடீரென செயல்பட்டேன், யாவும் நிகழ்ந்தன, நீ பிடிவாத குணமுடையவன், உன் கழுத்து இரும்பு தசைனார், உன் நெற்றி வெண்கலம், இதை நான் அறிவேன், எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன், அவை நிகழ்வதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன், என் சிலை அவற்றை செய்தது, நான் வார்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன், முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய், அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ, இது முதல் புதியனவற்றையும் நீ அறியாத மறைபொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன், பண்டைய காலத்தில் அல்ல, அவை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டன, இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை, அவை பற்றி நீ கேள்விப்பட்டதும் இல்லை, அவை பற்றி எனக்கு தெரியும் என நீ கூறவும் முடியாது, உண்மையிலேயே நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை, ஏனெனில் நீ ஏமாற்று பேர்வழி கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்று பெயர் பெற்றவன், இதை நான் உறுதியாய் அறிவேன், என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கின்றேன், என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகின்றேன், நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலல்ல, துன்பம் எனும் முளைவழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன், என் பொருட்டே என்னை முன்னிட்டே அதை செய்கின்றேன், என் பெயரை எங்கனம் கலங்கப்படுத்தலாம், என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன், நான் அழைத்திருக்கும் யாக்கோபே இஸ்ரேலே எனக்கு செவி கொடு, நானே அவர், தொடக்கமும் நானே முடிவும் நானே, என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது, என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது, நான் அழைக்கும்போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன, நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள், அவர்களுள் இவற்றை அறிவித்தவர் யார், ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனில் அவர் விரும்பியதை செய்வான், அவன் புயம் கல்தேயருக்கு எதிராக எழும், நானே தான் அதை கூறினேன், நான் அவனை அழைத்தேன், நானே அவனை கொண்டு வந்தேன், அவன் தன் வழியில் வெற்றி காண்பான், என் அருகில் வந்து இதை கேளுங்கள், தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை, அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கின்றேன், இப்பொழுதின் தலைவராகி ஆண்டவர் என்னையும் அவர்தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார், தம் மக்களை பற்றி ஆண்டவரின் திட்டம், இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே, என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும், உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர், அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவர்கள் பெயர் என் திருமுனி என்று அழைக்கப்பட்டிராது, பாபிலோனிலிருந்து புறப்பட்டு செல்லுங்கள், கல்தேயாவை விட்டு தப்பியோடுங்கள், ஆரவார குரல் எழுப்பி இதை முழங்கி அறிவியுங்கள், உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள், தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டுவிட்டார் என்று சொல்லுங்கள், அவர் அவர்களை பாலை நிலங்களில் நடத்தி சென்றபோது அவர்கள் தாகமடையவில்லை, பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்க செய்தார், பாறையை பிளந்தார், நீர் பாய்ந்து வந்தது, தீயோர்க்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவனர் செய்து கிறிஸ்துவே மக்கு புகழ்.